வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 6-இல் 9-இல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4,3,2 என்ற புள்ளியிலிருந்து x+2y+3z=2 என்ற தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் அடியின் அச்சு தூரங்களையும் செங்குத்தின் நீளத்தையும் காண்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தளம் இருக்குது. இந்த தளத்தை நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிருவோம். இது வந்து அவங்க கொடுத்துருக்க தளம். இந்த தளத்தோட சமன்பாடு என்னென்னா x+2y+3z, அது இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதிடும், இடது பக்கம் கொண்டு வந்தால் -2=0. இந்த தளத்திற்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். செங்குத்து கோடு வரைகிறோம். இந்த எந்த புள்ளியிலிருந்து, இந்த புள்ளி, இந்த புள்ளி நம்ம பீன் எடுத்துக்கலாமா, பீன்ற புள்ளி 4,3,2. இந்த கோடானது, இந்த செங்குத்து கோடானது தளத்தை இந்த இடத்துல சந்திக்குது. இந்த இடத்துல சந்திக்கும் போது இந்த இடத்துல அச்சு தூரங்கள், எக்ஸ் அச்சு தூரங்கள், அதாவது புள்ளி என்ன, எக்ஸோட மதிப்பென்ன, ஒய்யோட மதிப்பென்ன, இசட்டோட மதிப்பென்ன, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் அல்லாமல் இதனுடைய இந்த செங்குத்து நீளத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பிஏ, பியிலேருந்து இந்த ஏன்ற புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த புள்ளி, ஏன்ற புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கடுத்து இந்த தொலைவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தெரியும். இப்போ பாருங்கள், இந்த தளத்து இருக்கு இல்லையா, இந்த தளத்தோட சமன்பாடு இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சலாம்னா இந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய வெக்டரை நம்ம எடுத்து எழுதலாம். அதாவது இது தளம், இந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு வெக்டர் நமக்கு வேணும். அப்போது இந்த தளத்துக்கு செங்குத்து வெக்டர் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸு ஒய்இசட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், IJK மாற்றிக்கிட்டால் போதும். அதுதான் என்னது, இந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய வெக்டர். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக ஐ கேப், ஒய்க்கு பதிலாக ஜே கேப், அப்போ 2 J கேப். அதுக்கடுத்தது இசட்டுக்கு பதிலாக கே கேப், அப்போ +3 K கேப். இதான் என்னது, செங்குத்து வெக்டர், இந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய வெக்டர். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிஏ இதுவும் இந்த வெக்டரும் எப்படி இருக்குது, இணையாக இருக்குது. அப்போது நம்ம பிஏவோட சமன்பாடு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த பீன்ற புள்ளி தெரியும், இந்த பிஏன்ற கோட்டிற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு வெக்டர், இந்த வெக்டர் வந்து தளத்துக்கு செங்குத்து, ஆனால் இந்த கோடு இருக்கு இல்லையா பிஏ, பிஏக்கு இணையாக இருக்கிறது. அப்போது நம்ம நேர்கோடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா பிஏவின் சமன்பாடு, பிஏவின் சமன்பாடு என்ன அப்படின்னா x-x1/B1, y-y1/B2, z-z1/B3. இந்த புள்ளி தான் x1 y1 z1. அப்படியே மாற்றி எழுதுவோமா பாருங்க, x-x1 மதிப்பு 4/B1, இந்த வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த வெக்டர் இருக்கக்கூடிய ஐயோட கெழு 1 = y-y1 மதிப்பு 3/B2 ஜேவோட கெழு 2 = z-z1 மதிப்பு 2/B3 B3னா கேவோட கெழு 3. இதுதான் எதோட சமன்பாடு, இந்த பிஏவோட சமன்பாடு. நம்ம இந்த பிஏவோட சமன்பாடு கண்டுபிடிச்சோம், ஆனால் நமக்கு இந்த ஏன்ற புள்ளி வேணும். அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா இதை நம்ம என்ன செஞ்சலாம், ஏதாவது ஒரு மாறிலிக்கு நம்ம சமப்படுத்திக்கலாம், டீன்ற ஒரு மாறிலிக்கு நம்ம சமப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இதையும் சமப்படுத்தணும், இதையும் சமப்படுத்தணும், இதையும் சமப்படுத்தி நம்ம xyzோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், x-4/1 நம்ம எழுதின அவசியம் இல்லை, =T. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், T+4. அதுக்கடுத்து பாருங்கள், y-3/2 = T. அப்போது y-3 = இங்கே வகுத்துல இருந்து வந்தால் பெருக்கல மாறிடும், 2T. அப்போ y = 2T+3 மாறிடும், சரியா, ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சு. அதே மாதிரி இப்போ இதையும் சமப்படுத்த போகிறோம், z-2/3 = T. z-2 = 3T. z = 3T. -2 இங்கே வந்தால் +2, சரியா. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், xyzோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த xyz மதிப்புகளை எல்லாமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தளத்தில் கொண்டு போய் நம்ம பிரதியிட போகிறோம். இந்த தளம் இருக்கு இல்லையா, இந்த தளத்தோட சமன்பாடு இதில் கொண்டு போய் நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா, பாருங்கள், முதல்ல எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக T plus
நான்கு, சரியா? ப்ளஸ் ரெண்டு அப்படியே வந்துடும் ஒய். ஒய்க்கு பதிலாக இரண்டு டி ப்ளஸ் மூன்று. ப்ளஸ் மூணு அப்படியே வந்துடும் இசட். இசட்டுக்கு பதிலாக மூணு டி ப்ளஸ் ரெண்டு. அதுக்கடுத்து இந்த மைனஸ் ரெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ. சுருக்கிடலாமா? இந்த டி ப்ளஸ் நான்கு எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டை உள்ளே பெருங்க, ரெண்டு ரெண்டாக நாலு டி, இருமூணு ஆறு ப்ளஸ் ஆறு, மூணு உள்ளே பெருக்குங்க, மும்மூணா ஒன்பது டி, முயிரெண்டா ப்ளஸ் ஆறு வந்துடும். இந்த மைனஸ் ரெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பாருங்க, இங்கே ஒரு டி, இங்கே ஒரு நாலு டி, கூட்டினா ஐந்து டி, ஒரு ஒன்பது டி. அப்போ ஒன்பதையும் நாலு ஒன்பதையும் ஐந்தையும் கூட்டினா பதினான்கு டி வரும், சரிங்களா? மாறிலி பாருங்க, நாலு ஒரு ஆறு பத்து, பத்து ஒரு ஆறு என்ன வரும் பதினாறு, பதினாறுலேருந்து ரெண்டை கழிச்சா பதினான்கு, ப்ளஸ் பதினான்கு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது பதினான்கு டி ஈக்குவல் டு மைனஸ் பதினான்கு. அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் பதினான்கு பை மைனஸ் பதினான்கு. அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், இங்கே ப்ளஸ் பதினாலு தான், சரியா? இந்த மைனஸ் பதினாலு, இந்த ப்ளஸ் பதினாலு, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ ஒரு பதினாலு பதினாலு, மைனஸ் கேன்சல் ஆகலை, அப்போ மைனஸ் ஒன்று. என்ன எதோட மதிப்பு? டீயோட மதிப்பு மைனஸ் ஒன்று. இப்போ பாருங்கள், இந்த டீயோட மதிப்பு மைனஸ் ஒன்று இருக்குல்ல, அது இங்கே கொண்டு போய் பிரதிட்டோம்னா நமக்கு எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பு கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டீக்கு பதிலாக மைனஸ் ஒன்று. அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ்னால மூணுன்னு வந்துடும் டீயோட மதிப்பு, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ஒய்யோட மதிப்பு வேணும், இங்கே டீக்கு பதிலாக மைனஸ் ஒன்றுன்னு பிரதிடுவோம். மைனஸ் ஒன்னையும் ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் ரெண்டு, மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும். இசட் ஈக்குவல் டு இந்த இடத்துல மைனஸ் ஒன்று பிரதிடுவோம். மைனஸ் ஒன்னையும் மூணையும் பெருக்கணும்னா மைனஸ் மூணு, மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு நமக்கு என்ன வந்துடும் மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நமக்கு தேவையான செங்குத்தின் அச்சு தூரம். தேர்ஃபோர் செங்குத்தின் அச்சு தூரம், செங்குத்தின் அச்சு தூரம் நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம், ஏன்னு எடுத்திருந்தோம் இல்லையா? அப்போது எக்ஸ் ஒய் இசட், அப்போ எக்ஸோட மதிப்பு மூன்று, ஒய்யோட மதிப்பு ஒன்று, இசட்டோட மதிப்பு மைனஸ் ஒன்று. நம்ம செங்குத்து அச்சின் எந்த தூரம், அச்சு தூரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன வேணும், இந்த செங்குத்து நீளம் வேணும், அதாவது பிஏயின் நீளம் வேணும். நீளம்னாலும் தொலைவுனாலும் ஒன்று தான். தேர்ஃபோர் பீன்ற புள்ளி என்ன, அவங்கள கொடுத்துருந்தாங்க இல்லையா, நான்கு கமா மூன்று கமா இரண்டு. ஏன்ற புள்ளி என்ன, நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மூன்று கமா ஒன்று கமா மைனஸ் ஒன்னின் நீளம் அல்லது தொலைவு எப்படினாலும் எழுதிக்கலாம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ரெண்டு புள்ளிகள் தெரியும் அப்படின்னா தொலைவு தூரம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் த ஹோல் ஸ்கொயர், சரியா? இந்த முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன், ரெண்டாவது புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ, அப்படியே எல்லாம் பிரதிட்டு சுருங்க, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ, எக்ஸ் டூவோட மதிப்பு மூணு ஃபார்முலா மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு நாலு அடுக்கு ரெண்டு, ஒய் டூ, ஒய் டூவோட மதிப்பு ஒன்று ஃபார்முலா மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு மூணு அடுக்கு ரெண்டு, ப்ளஸ் இசட் டூ, இசட் டூவோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஃபார்முலா மைனஸ் இசட் ஒன்னோட மதிப்பு இரண்டு அடுக்கு ரெண்டு வந்துடும். இதை சுருக்கலாமா பாருங்கள், ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டாக மூணு மைனஸ் நாலுனா மைனஸ் ஒன்று அடுக்கு ரெண்டு, ஒன்று மைனஸ் மூணுனா மைனஸ் இரண்டு அடுக்கு ரெண்டு, மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுனா மைனஸ் மூன்று அடுக்கு ரெண்டு, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டாக மைனஸ் ஒன்று ரெண்டு தடவை எழுதி பிறகுனா ப்ளஸ் ஒன்று, மைனஸ் ரெண்டை ரெண்டு தடவை எழுதி பிறகுனா ப்ளஸ் நாலு, மைனஸ் மூணு ரெண்டு தடவை எழுதி பிறகுனா ப்ளஸ் ஒன்பது, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன வரும் பாருங்கள், பதினான்கு அலகுகள். இதுதான் நமக்கு தேவையான எது, செங்குத்தின் நீளம் எவ்வளவு, ரூட் ஆஃப் பதினான்கு அலகுகள், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.